இன்னைக்கு நம்ம கேட் கிச்சனில் ட்ரெடிஷ்னலான காசி அல்வா எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வெண்பூசணியை க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாமா? இப்போ வெண்பூசணியை ரெண்டாக கட் பண்ணிட்டு சென்டர் ஒரு சாஃப்ட் பார்ட்ஸை க்ளீன் பண்ணிக்கலாம். அவுட்டர் ஸ்கின்னை பீல் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்வீட்டு ரொம்ப எழுத்தியான ஸ்வீட்டுங்க, ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஸ்வீட்டுங்க. வெண்பூசணியனதை கிரேட் பண்ணி எடுத்துக்கலாமா? வெண்பூசணியை எவ்வளோ வாட்டர் இருக்கு பாருங்க, திருவும் போது நிறைய வாட்டர் வெளிய வருதுங்க. ஸ்டவ்வை ஆன் பண்ணி கடாயை ஏற்றிக்கலாம். தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒன் அண்ட் ஆஃப் லிட்டர் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ வெண்பூசணியை உள்ள சேர்த்துக்கலாம். இந்த வாட்டர் நல்லா கொதிக்கணுங்க. இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்க போதும். காட்டன் கிளாத்தில் நம்ம வெண்பூசணியை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். வாட்டர் ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வெண்பூசணியை ஒரு பாத்திரத்தில் அளந்து எடுத்துக்கலாம். ஒரு கப் வெண்பூசணிக்கு முக்கால் கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஆட்டான கடாயில 3 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணதும். இப்போ நம்ம வெண்பூசணியை உள்ள ஆட் பண்ணிக்கலாம். வெண்பூசணி எவ்வளோ ட்ரையாக இருக்கு பாருங்க. நல்லா ஆட்டான கீர வெண்பூசணியை நல்லா குக் பண்ணிக்கலாம். ஒரு கப் வெண்பூசணிக்கு முக்கால் கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணுங்க. பாத்திரத்தை ஒட்டாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். கலருக்காக டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்வீட் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. நம்மளுடைய அல்வாவோட டெக்ஸ்சர் எப்படி அழகாக இருக்குது பாருங்க. ஏலம் கிராம்பு பவுடர் ஆட் பண்ணியாச்சு. இது ராயல் ஃப்ளேவராக கொடுக்கும் நம்ம அல்வாவுக்கு. மெலன் சீட் ஆட் பண்ணலாம். கேஷ்நட்டை கீ ஃப்ரை பண்ணி அப்படியே உள்ள ஆட் பண்ணிக்கலாம். பக்கத்தில் இருக்கிறதுக்கான தட்டுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.